வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு லைஃப் வந்து இன்னைக்கு காட்டான யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக பார்க்கும்போது என் லைஃப் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைஃப் ஸ்பீட் பட்டனில் போகும்னு நான் நினைக்கல. ஆனால் ஆக்சுவலாக லைஃப் ஸ்பீட் பட்டனில் போகல. என் லைஃப் அவ்வளோ பிஸியாக இருந்திருக்கு. லாஸ்ட் 15-20 இயர்ஸில் என்னென்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளரில் லைஃப் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் மென்டர் பண்ண பையன் லக்சம்பர்க்ல என்னை பார்க்க வந்திருந்தான். அதனால் இந்த தாட் வந்தது. சடனாக பார்த்தா நான் அவனை வந்து ஒரு எம்பிஏ கிளாஸில் கோச் பண்ணி சேர்த்த விட்டு எம்பிஏ படித்து அவன் போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவன் லக்சம்பர்க்கில் கம்ப்ளீட்டாக மைக்ரேட் ஆகி சிட்டிசன்ஷிப்புக்கே அப்ளை பண்ணிட்டான். அப்போது நம்ம லைஃப்பை எப்படி லீட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த லைஃபுங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுறது தான். லைஃபுங்கிறத நிறுத்தி நிதானமாக நடத்தணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக லைஃப் ஓடினாலும் சரி, லைஃப் ஸ்லோவாக ஓடினாலும் 24 மணி நேரம் லைஃப் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரம் 365 நாள் ஓடி ஒரு நாள் அது 20 வாட்டி ஓடினாதான் 20 வருஷம். நம்ம நினச்சதுனால டைம் ஃபாஸ்ட்டாக போக போகிறது இல்லை, நம்ம நினச்சதுனால டைம் மெதுவாக போக போகிறது இல்லை. பேசிக்லி வாட் இட் இஸ் உங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். லைஃப்பில் நம்ம என்ஜாய் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணாமல் இஃப் யூ டோன்ட் ஸ்பெண்ட் த டைமை யூஸ் பண்ணி லைஃபை அனுபவிக்கலைன்னா டக்குன்னு உங்கள் லைஃப் உங்கள் முன்னாடி ஓடி போயிடும். லைஃபை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா, என்ஜாய் பண்ணிங்கன்னா லைஃபு உங்களுக்கு கரெக்டாக டைம் போன மாதிரி இருக்காது. எஸ்பெஷலி நம்ம மிடில் கிளாஸில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம உடனே காலேஜில் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், நல்ல வேலைக்கு போய்ட்றோம், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறோம், குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுலேயே லைஃபே ஓடி போயிடும், லைஃபே அது பின்னாடி போயிடும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளை யார் தப்பாக ட்ரீட் பண்ணாங்க, நம்மளை மரியாதையை யார் நடத்தலைன்னு அவங்கள திட்டுறதுலேயே வாழ்க்கை போய்டுறது. இதுதான் காசிப். முக்காவாசி நேரம் மிடில் ஏஜ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் என்ன இருக்காங்க, யார் சரியாக நடத்தலை, யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான்னு பிஹைண்ட் த பேக் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிகிட்டே இருப்போம். இது மாதிரி வீணாக வெத்தரட்டை அடித்த டைம் போயிடுது. ஒன்ஸ் டைம் போயிடுச்சுன்னு வீங்க திரும்பி வராது. ஜூலை 7ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ணுறச்ச ஜூலை 7ஆம் தேதி 2023 திரும்பி வராது. நான் அதை என்ஜாய் பண்ணி இருக்கணும். ஒரு நிமிஷமும் நான் என்ஜாய் பண்ணணும். நான் என்ன பண்ணுறோன்னா, கரண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் எதர் பாஸ்டில் என்னாச்சுன்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இல்லை ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோங்கிறத பேசிகிட்டு இருக்கோமே தவிர ப்ரெசண்ட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கிறது கிடையாது. அதனால் ஃபோக்கஸ் வந்து லைஃப்பை ஃபுல்லாக வாழையிடத்தில் இருக்கணுமே தவிர லைஃப்பில் மற்றவனை பற்றி பேசி காலனாக பிரயோஜனம் இல்லாததை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கரெக்டாக டேயை பிளான் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நைட்டு தூங்குறச்சிய இன்றைக்கி எப்படி டே போச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க, இன்றைக்கி என்னெல்லாம் முடிஞ்சுது, எதெல்லாம் முடியாது, முடியலையோ அதை கிளியராக பண்ணிவிடுங்க. ஒர்க்கு வந்து யூ கேன் ஒர்க் வெரி ஹார்ட் பட் ஒன்லி ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். என்னோட 24 மணி நேரத்தில் என்னோட மோஸ்ட் ட்ரெட்டட் டைம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. காத்தால 6 மணிக்கு ட்ரெயினர் வந்துடுவான். அந்த ட்ரெயினர் வந்து 1 ஹவர் அவனோட ஒர்க் அவுட் பண்ணுறது தான் எனக்கு மோஸ்ட் ட்ரெட்டட் டைம். 6 o'clock to 7 o'clock தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுறது. பட் மொத்த 23 மணி நேரமும் குயிக்காக பாஸ் ஆகி திரும்பி அந்த டைமுக்கு வந்துடுறதா நம்மளுக்கு தோன்றுறது. ஆனால் அது மாதிரி கிடையாது உண்மை, அது 1 ஹவர் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைமில் தி டேயில் சர்டன் அலாட் பண்ணணும். பட் நீங்கள் கோரா லைஃப்பில் ஃபாலோ பண்ண போகிறது இப்போ யங் கேஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுறதா இருக்கணும். பிகாஸ் ஐ என்ஜாய் வாட் ஐ டூ, ஐ லைக் மை ப்ரொஃபஷன், எனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஃபுல் டே போயிடும். சம்டைம்ஸ் நான் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன்னா ஆப்போசிட் பார்ட்டியோட இட் வில் கோ ஆன் ஃபர் ஸ்டேஜஸ் பேக் அண்ட் ஃபோர்த் போகும். டைம் போனதே தெரியாது. நம்ம வேலை பண்ணோன்னே யோசிச்சிருக்க மாட்டோம், ஆனால் நிஜமாகவே ப்ரோக்ரெஸ் பண்ணியிருப்போம். அது நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி நம்மளுக்கு இருக்காது, ஏன்னா அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அதனால் சீக்ரெட் டு ஒர்க், சீக்ரெட் டு சக்ஸஸ் இஸ் என்ஜாய் வாட் யூ டூ.
இஃப் யூ டு நாட் என்ஜாய் வாட் யூ டூ தென் யுவர் லைஃப் வில் நிச்சயமாக நல்லாவே இருக்காது. நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா லைஃபு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதே மாதிரி ப்ரையாரிட்டிஸ் எது இம்பார்ட்டன்ட்டுன்னு பாருங்கள். ப்ரையாரிட்டிங்கிறது உங்கள் ஹெல்த்து. ஹெல்த் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. ஹெல்த்துங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நம்ம சின்ன வயசில் ஹெல்த்தை இக்னோர் பண்ணோம்னா என்ன மாதிரி பின்னாடி கட்டம்படணும், அதை வயத்தை வாயை கட்டணும். அதனால் ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் பாடியை அப்யூஸே பண்ணக்கூடாது. பாடியை யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வச்சுருக்கணும். அப்போ தான் கடைசி நாள் வரைக்கும் லைஃபை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களை சுற்றி லவ் அண்ட் அஃபெக்ஷனே இருக்காது. லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லைன்னா வாழ்க்கை வாழறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ நான் பார்க்குறது நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் சப் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். அதனால் ஊரில் வந்துட்டு போகிறச்ச கூட சொந்தக்காரங்களுக்கு சொல்லாமையே விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம். மேன்கிறவன் ஒரு சோஷியல் அனிமல். அதை நீங்கள் ஒரு சின்ன யூனிட்டில் போய் குறுக்க பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் தான் போய் முடியும். அதனால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது கிளாரிட்டி ஆஃப் தாட். நான் எதுக்கு வந்திருக்கேன் இந்த உலகத்துக்கு, நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லைன்னா லைஃப்பில் டெஃபினட்டாக நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. லைஃப் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. டக்குன்னு பார்த்தா லைஃப் இந்த போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பீடில் போயிடுச்சுன்னு நினச்சிட்டோம். அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இறந்தப்புறம் உங்களை பற்றி என்னென்னு பேச போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அதுக்கு பல கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸை, பர்சனல் கோல்ஸை ரீச் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூ ஷுட் பிகம் சம்படி வர்த்தி ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது மற்றவங்க உங்களை மதிக்கணும். நாலு பேர் உங்களை பார்த்து மதிக்கணும். அதே மாதிரி உங்களை தேடி பல பேர் வந்து நாலேஜ் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் லைஃப்பை என்ஜாயும் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லைஃபுக்கு ஒரு மீனிங்கும் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் டோக்கியோவில் இருப்பேன். எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. டோக்கியோவில் அன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் போடுங்க. அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால் டோக்கியோவில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்னை டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.